வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன் பொதுவாக நம்ம எல்லாருமே ரேஷன் கடைக்கு போய் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை பாமாயில் உள்ளிட்ட எல்லா பொருட்களையும் நம்ம ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றோம் மேலே முன்னாடியெல்லாம் வந்து அங்கே போய் நின்றுட்டு அந்த மெத்தடில் கார்டை கொடுத்து அது என்ட்ரி பண்ணி கொடுத்து ரொம்ப சிரமமாக இருந்தது அதன் பிறகு தான் இப்போதைக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டு விட்டது அதில் இருக்கக்கூடிய அந்த க்யூஆர் கோடை வந்து ஜஸ்ட் அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லா பொருளும் கொடுத்துட்றாங்க நம்மளும் அதை வாங்கிட்டு வந்துடுறோம் மேலே நம்மளுக்கு உடனடியாக எஸ்எம்எஸ் வந்துருது என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது ரைட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எல்லோரும் வச்சுருக்கிறது வந்து கார்டு ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதில் ஐந்து வகையான ரேஷன் கார்டுகள் இருக்குது அதில் ஒவ்வொரு அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த பிஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஓ இப்படி ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அது என்ன சிறப்பு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அற்புதமான தகவல்கள் எங்களை தேடி வரும் இந்த அற்புதமான ரேஷன் கார்டு வந்து ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு மட்டும் கிடையாதுங்க அதை தவிர இதற்கு மிக அற்புதமான நான்கு சிறப்பு பயன்பாடுகள் இருக்குது அது என்ன அப்படின்னா ஒன்று ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் இதை வந்து நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டி வந்து நம்மளுடைய ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து இதை நிச்சயமாக காட்டலாம் ஒரு ப்ரூஃபாக நம்ம காட்டலாம் இந்த நம்ம பேர் எல்லாமே இதில் இருக்கிறதுனால ஒரு ஐடென்டிட்டியாக பயன்படுத்திக்கலாம் ஒன்று ரெண்டாவது ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் நம்ம வந்து எங்கே குடியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கேட்குறாங்க ஒரு பேங்க்கில் எங்கேயோ கேட்குறாங்க எங்கே குடியிருக்கீங்க அப்படின்னா இதனுடைய சராக்ஸ் எடுத்து நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம் மூணாவது ஒயில் ஓப்பனிங் ஏ நியூ பேங்க் அக்கௌண்ட் அதனால் புதுசாக வந்து ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்போ இதை வந்து ஒரு சான்றாக நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி நாலாவது வந்து அரசு தருகின்ற எந்த ஒரு சலுகை அல்லது டிஸ்கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பெரும்போது இந்த ரேஷன் கார்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ரேஷனுக்கு மட்டும் கிடையாது இது அரசோடைய முக்கியமான ஒரு சலுகை கார்டு அப்படிங்கிறதுக்காக நம்ம பல்வேறு இனத்தில் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் பொதுமக்களுடைய மிக முக்கிய அடையாளமாக ஆவணமாக இருந்து இந்த ரேஷன் கார்டு தாங்க தமிழ்நாட்டில் அஞ்சு வகையான ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன அவை அனைத்துமே குடும்பத்தின் வருவாயை பொறுத்து மாற்றமாகும் குடும்ப அட்டை அனைத்தும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய குறியீடுகளை வச்சு நாம் எந்த வகையை என்பதை நம்ம வந்து அறிஞ்சு கொள்ள முடியுங்க இந்த குடும்ப அட்டை மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு தேவைப்படும் பல அத்தியாவசியமான பொருட்களை ரேஷன் கடைகள் மூலமாக மிக குறைந்த விலையில் நம்ம வந்து வாங்கிட்டு வர்றோம் பழைய ரேஷன் அட்டைகள் வந்து முன்பக்கத்தில் உள்ள குடும்ப அட்டை வந்து எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே போன்று தற்போது நடைமுறை உள்ள ஸ்மா ஸ்மார்ட் கார்ட்லேயும் சரி இந்த குறியீடுகள் இருக்குது அது என்ன குறியீடுகள் அப்படின்னா அதில் வந்து அஞ்சு குறியீடு இருக்குங்க ஒன்று பிஹெச்செச்சுன் இருக்கும் ரெண்டாவது வந்து பிஹெச்ஹெச் ஏஏஓய் ஒய் அப்படின்னு இருக்கும் மூணாவது என்பிஹெச்ஹெச்னு இருக்கும் நாலாவது என்பிஹெச்ஹெச் எஸ் அஞ்சாவது என்பிஹெச்ஹெச் என்சி அப்படின்ட்டு இருக்கும் இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டு கார்டு வந்து அந்த பிஹெச்ஹெச் அப்படின்ட்டு இருக்கிறது ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு பாருங்கள் இது வந்து முன்னுரிமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது முன்னுரிமை பெற்றவர்கள் இதனுடைய மொத்தம் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னா எழுபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கார்டுகள் இந்த மொத்தம் இது வச்சிருக்காங்க அடுத்தது ரெண்டாவதாக இந்த கார்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ரேஷன் கடையில் வந்து எட்டு கிலோ அரிசியை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் எல்லா பொருளும் பெறுவதை காட்டிலும் அது அதை தவிர எக்ஸ்ட்ராவாக இது மாதிரி பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக பிஹெச்ஹெச் ஏஏஒய் அப்படிங்கிறது ரேஷன் கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிறது இந்த கார்டோட பேர் இதனுடைய பயன்பாட்டாளர் வந்து பதினெட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறநூறு பேர் இருக்காங்க வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படிங்கிறதான் இந்த கார்டு இதுக்கு என்ன அப்படின்னா மற்ற பொருட்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் இதை தவிர முப்பத்தஞ்சு கிலோ அரிசியை வந்துட்டு மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் இந்த ரெண்டாவது வகையான கார்டோட சிறப்பு மூணாவது வகையான கார்டு வந்துட்டு என்பிஹெச்ஹெச் நான் ப்ரையாரிட்டி ஹோல்டு அப்படிங்கிறது தான் இந்த கார்டு வந்து தொண்ணூறு லட்சத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பயனாளர்கள் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும் இந்த கார்டு வந்து முன்னுரிமை இல்லாதவர்கள் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம எல்லாருமே இந்த கேட்டகரியை சேர்ந்தவர்களாக தான் இருப்போம் நம்ம எல்லா பொருட்களும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டுடைய சிறப்பு அடுத்தது என்பிஹெச்ஹெச் எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு சுகர் கார்டு அப்படிங்கிறது சர்க்கரை கார்டு இதில் வந்து அரிசி மட்டும் இந்த கார்டு கிடைக்காதுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த பயனாட்டாளர்கள் வந்து பத்து லட்சத்தி ஆயிரத்தி அறுநூத்தஞ்சு பேர் இருக்காங்க இது நான்காவது சிறப்பான கார்டு அஞ்சாவது அஞ்சாவது வெரைட்டியான கார்டு வந்து என்பிஹெச்ஹெச் என்சி அப்படிங்கிறதுங்க அந்த என்பிஹெச்சுங்கிறது நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு என்சிங்கிறது வந்துட்டு நோ கமாடிட்டி அப்படிங்கிறது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த பொருளுமே அந்த கார்டுக்கு கிடையாது இந்த கார்டின் மூலமாக அவங்க வந்து எந்த பொருளும் போய் ரேஷன் கடையில் பெற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் எதுக்கு அந்த கார்டு அப்படின்னா அந்த கார்டு வந்து இந்த சொல்லக்கூடிய மீ நான்கு சிறப்பு அடையாளத்துக்காக வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் இந்த கார்டு இருக்குது அப்படின்னா ஒரு புது பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இப்படி ரெசிடென்ஸ் இப்படி அந்த நான்கு பயன்பாட்டுக்காக இவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க இந்த அஞ்சாவது வகையான கார்டு இந்த டைப் கார்டில் வந்துங்க இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல பிஹெச் அண்டு பிஹெச்ஹச் ஏஏஓ அப்படிங்கிறது அதை பெறுவதற்கு நம்மளுக்கு வந்து சிறப்பு தகுதிகள் இருக்குங்க என்ன தகுதி அப்படின்னா இந்த பிஹெச்எச் கார்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்க என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எல்லா திருநங்கைகள் ஒன்று ரெண்டாவது நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான உடல் ஊனமுற்ற நபர்கள் ரெண்டு மூணாவது பழமையான படங்குடி குழுக்களை சேர்ந்த அனைத்து வீடுகளும் நான்காவதாக தங்குமிடம் இல்லாத வீடுகள் ஐந்தாவது விதவை ஓய்வூதியம் கொண்ட குடும்பங்கள் இவர்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறப்ப இந்த பிஹெச்ஹெச் கார்டு வந்து கிடைக்கும் இந்த பிஹெச்ஹெச் ஏஏ ஒய் அது இந்த கார்டு வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிலையான வருமானம் இல்லாத நபர்கள் அறுபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட ஒற்றை ஆண்கள் அல்லது மற்றும் பெண்கள் ரிக்ஷா இழுப்பவர்கள் கூலிகள் அனைத்து பழமையான பழங்குடி குடும்பங்களும் அடுத்ததாக குறு விவசாயிகள் அடுத்ததாக எந்த நிலமும் இல்லாத விவசாய தொழிலாளர்கள் ஊனமுற்றோர் விதவைகள் நோய்வாய்ப்பட்ட நபர்கள் அறுபது வயதுக்கும் மேற்பட்டோர் அல்லது அத்தகைய நபர்கள் தலைமையிலான குடும்பங்களை மற்றும் குடும்பம் சமூக ஆதரவு இல்லாத ஒற்றை ஆண்கள் அல்லது பெண்கள் அடுத்தது முறைசாரா துறைகளில் பணியாற்றுவதன் மூலமாக தினசரி வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கும் நபர்கள் இவர்கள் எல்லாம் வந்து இந்த ரெண்டாவது கேட்டகரி ஆகிய இந்த பிஹெச்ஹெச் ஏஏஒய் அதுக்கு வந்து பெறுவதற்கு தகுதியான நபர்களாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேஷன் கார்டில் வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து குடிமாகி மாறி போகும் போகும்போது அந்த இடத்துல போய் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டில் நம்ம பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் அவ்வாறு பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வந்து அவ்வாறு பெற்றுக்கொள்வதற்கும் சரி அல்லது ரேஷன் கார்டில் வந்து ஏதாவது வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னாலும் சரி அது அருகில் இருக்கக்கூடிய அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து வட்ட வடங்கள் அதிகாரி அப்படின்ட்டு இருப்பாரு அவர்கிட்ட போய் நேரில் போய் பார்த்து அதுக்கு மனு கொடுத்து ஆதார் கார்டை வந்து ஜெராக்ஸ் காப்பியை இணைச்சு மேலும் அவங்க என்னென்ன கேட்குறாங்க ஏதாவது இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் இது மாதிரி கேட்டால் அதையும் இணைத்து நிச்சயமாக நம்ம அந்த மாற்றங்கள் வந்து செஞ்சுக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்க நினைக்கிறேன் வீடு பிடிக்கிறப்ப நிச்சயமாக ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க மேலும் நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அட்டவாசமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அற்புதமான தகவல்களை உங்களுக்கு தேடி வரும் வாழ்க வளரும் வாழ்க வளர தேடி